யாரையுமே ஆழ காணும். தியா சஞ்சய் என்ன ரெண்டு பேரும் டயர்டா வரீங்க, என்ன விஷயம்? என்ன ஒரு குழந்தைங்க, குழந்தைங்கனா தியா சஞ்சயமா இருக்கணும். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி இருக்கட்டும். அப்படி என்ன உங்க அம்மாக்கு நீங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க? அது ஏன் சார் கேக்குறீங்க? அம்மா பாதி வேலை செஞ்சாங்களா, நாங்க பாதி வேலை செய்வோம். கஷ்டமா இருக்கு சார். ஓ, 50-50 பிஸ்கட்டே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னா உங்க ஹெல்ப் எவ்வளோ வேஸ்டா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி என்ன ஹெல்ப் பண்ணீங்க கண்ணுங்களா, அண்ணனுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன் சார், ஆனா நீங்க அதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. அடடட, நீ ஹெல்ப் பண்றத பார்த்து நான் ஏமா டென்ஷன் ஆக போறேன். சொல்லுங்க சொல்லுங்க. சமையல் கட்டில சமையல் செய்வாங்க. ஓ, சமையல் கட்டில போய் நீங்க சாப்பிங் காய்கறிஸ்? சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். இதெல்லாம் சேவிங்களா? உனக்கு லோ தெரியுமா? ஓகே மேடம், ஓகே மேடம், யூ கண்டினியூ, ஐ அம் புட்டிங். அம்மா சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு அந்த துணி எடுத்து நம்ம போட்டு அது ரொம்ப ரொம்ப தயாராயிரும்ல, அதான் நான் சொன்னேன். அடா பாவிங்களா, நீங்க ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லுவதே நான் சுதாரிச்சிருக்கணும், இப்படியா பண்ணுவீங்க எழுப்பு? எல்லாம் என்ன சொல்லணும், என் புத்திய சிறுபானக அடிச்சுக்கணும். பிபி பேசன்றா, பாடி தாங்காது, மயக்க வர மாதிரி இருக்குடா நீ சொல்றத பார்த்தா. அடிங்கொய்யால, ஒரு வாட்டி தான் மயக்கம் போட்டு விழுவேன், அதுக்கு நீ சொல்றதை கேட்டு மயக்கம் போட்டு விழுந்தேன், அதுக்குன்னு கிளாஸ் இல்லைன்னு நினைச்சேன். நான் இப்ப கிளாஸ் எடுக்க போறேன். கிளாஸ் இருக்கா? சரி நான் நடத்துவேன். மழை பெய்யதான் சார், இங்க நல்லா மழை பெய்யுது. ஓ சே, அதுவா? ஆமா ஆமா, கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு சமா மலை என்னாச்சு, டேங்க் எல்லாம் ஃபுல்லா தண்ணி தேங்கி ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சு. ஆமா ஆமா, மழை அதிகமாக பெஞ்சதுல அதான் டேங்க் ஃபுல்லாக ஓவர் ஃப்ளோ ஆகி கீழே விழுந்துச்சு எல்லா தண்ணியும். இப்போ ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு, உள்ள இதை தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. எது ஒன்று அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் அது ஓவர் ஃப்ளோ ஆகிடும், பார்த்துக்கோ. ஒரு மனுஷனுக்கு தண்ணியில் கூடையாடா டவுட் வரும், தண்ணியில் கூடையா உனக்கு டவுட்டு? கேளுமா கேளு. விளையாட்ட படிப்புக்கு போகலாமா? இப்ப நான் எடுக்க போறது நியூட்டன்ஸ் லா. ஓகே, நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போறேன், அதுக்குள்ள நியூட்டன்ஸ் லால எடுப்பீங்க? நீ வேற என்னமா, நீ இப்பெல்லாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கே எம்பிஏ கேட்குறானுங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்கோ, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கூட நியூட்டன் கேட்பாங்க. அதனால தான் நான் இப்போ நியூட்டன்ஸ்லாம் உனக்கு இப்போ எடுத்துடுறேன். ஓ அப்படியா சார், அதுக்காக தான் நடத்துறீங்களா? என்ன பண்ணுறது, இப்போல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கே எம்பிஏ கிளாஸ் எடுப்பானுங்க போல. இன்னும் கொஞ்ச நாள் விட்டோன்னு வச்சுக்கோ, வந்து மூணாம் கிளாஸ் படிக்கிறவன் மூணாவது டு நாலாவது போகிறவனுக்கே லெவன்த்தில் பிரித்து கொடுக்குற மாதிரி குரூப் பிரித்து கொடுத்துருவானுங்க போல். சரி சார், நீங்கள் சொல்லுங்கண்ணா, நான் படிச்சுக்கிறேன். இதுல எனக்கே நிறைய டவுட் இருக்கு. இல்ல நீ வேற டவுட் கேட்க போறியா? இது நீ கேக்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கோ, கிராவிடேஷன் என்ன தெரியுமா?
அது வந்து அர்த்துக்கிட்ட அண்டர் கிரவுண்டில் ஒரு மேக்னட்டிக் பவர் இருக்கும். அதனால தான் நீ எந்த பாலை மேலே தூக்கி போட்டாலும் அந்த மேக்னட்டிக் பவர் அந்த பாலை கீழே இழுத்துரும். கல்லை மேலே போட்டாலும் கீழே வரும், குச்சை மேலே போட்டாலும் கீழே வரும், எதை போட்டாலும் கீழே வரும். அதான் அதாவது நீங்க சொல்ற கிராவிடேஷன் நியூட் பறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கலையா இல்ல இல்ல கண்டுபிடிக்கலையா? ஏதோ ஆப் வைக்க போறான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற நீ எனக்கு புரியலையே. முன்னாடி மட்டில இருந்து ஆப்பிள் விழையா பறக்கிறதுக்கு முன்னாடி கல் மேல இருந்து கீழே வரலையா? பறக்கிறதுக்கு முன்னாடி மரத்துல இருந்து பூக்கள் ஏமா, நாங்களாம் இப்படி கேள்வி கேட்காம இருக்கு முடியாம தான் வந்து வாயை பொத்திக்கிட்டு இருக்கோம். நீ ஏமா இப்படி கேள்வி கேட்டு எங்களை கொல்ற? இந்த காலத்து பசங்க சொன்னா கேட்டுக்கிறது இல்லை, நம்மளுக்கு சொல்லித்தரானுங்க. அப்பாக்கள் மாதிரி விஷயத்த ஆராயமா செய்ய மாட்டோம். அகேன் எனக்கு தலை சுத்திங் பாய். மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போயிடாதீங்க.